வெல்கம் டு ஏஜே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு இடிச்ச மசாலா இறால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், இந்த மாதிரி நல்லா பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மூணு தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு தக்காளி எடுத்து 50 கிராம் மல்லி இலை இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 50 கிராம் புதினா, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் வெள்ளைப்பூடு. இஞ்சியை வந்து தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1.5 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் 2 ஸ்பூனு, ஒரு 3 வரமிளகா காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கோங்க, பட்டை கொஞ்சோண்டு, ஒரு 5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ எடுத்துருக்கோம், ஒரு பிரிஞ்சி இலை, அதான் பிரியாணி இலை சொல்லுவாங்களே அது, அப்புறம் இந்த இறால் பொரிக்கிறதுக்கு தனியாக ஒரு 3 கிராம் இறாலை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அதில் வீடியோவில் காட்டலை பார்த்துக்கோங்க. இப்போ அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு வந்து 1:2 தண்ணி. எப்படின்னா ஒரு உலக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த உலக்குக்கு 2.5 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன். அப்போ 5 உலக்கு தண்ணி எடுக்கணும், அதுக்கு 2.5 உலக்கு தேங்காய் பாலும் 2.5 உலக்கு சாதா தண்ணி எடுத்துருக்கோம். நல்லா இந்த மாதிரி தேங்காயெலாம் அரைச்சி கட்டி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை மேனரேட் பண்ணிடுவோம், மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். எப்படின்னு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு தூள் உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது போட்டுக்கோங்க. இதில் வீடியோவில் எடுக்கும்போது விட்டாச்சு, இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க, அது அப்படியே நல்லா ஊறி இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுருங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்களா, ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது அடுத்து அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும், நார்மலாக ஊற வச்சுருங்க. இது வந்து நான் சொன்ன கணக்கு ஜீரக சம்பா அரிசிக்கு, பாஸ்மதியாக இருந்தால் தண்ணி 1:1 குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலா உங்களுக்கு இடிச்சுக்கிறலாம். ஃபஸ்ட்டு இஞ்சை போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன உரல் உலக்க அதெல்லாம் இல்லாதவங்க வேறு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, அம்மி அந்த மாதிரி. மிக்ஸி மட்டும் வேண்டாம், மற்ற மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் நசுக்கிக்கோங்க. இப்போ இஞ்சியை இடித்து எடுத்தாச்சு, தனியாக வச்சுருங்க. அடுத்து வெள்ளைப்பூடை இடித்து எடுங்க, அதையும் அது கூட சேர்த்து வைங்க. அடுத்து இந்த புதினாவை போட்டு ஃபஸ்ட்டு இடிச்சுக்கிறலாம். இந்த 50 கிராம் புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஃபஸ்ட்டு இடிங்க. புதினா இடித்ததுக்கப்புறம் இந்த பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன் சொல்லியிருந்தோம்ல, அதை போட்டுருங்க. அதை போட்டு இடிங்க. இந்த 3 பச்சை மிளகாய், இது காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இந்த மாதிரி பிச்சு போட்டு இடிச்சிருங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா இடிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே அப்பப்போ கிண்டி விட்டு இடிங்க. ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி பரபரன்னு இடிங்க. அடுத்து பச்சை மிளகாய் போடணும், அது வந்து கண்டிப்பாக பச்சை மிளகா லாஸ்ட்டு தான் போடணும், அதனால் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி இலை போட்டுக்குருவோம். அடுத்து கொத்தமல்லி இலை வந்து ஒரு 1/4 பாகம், 50 கிராம் எடுத்தீங்களா இல்லை ஒரு 1/4 பாகம் போட்டு அடிச்சுக்கோங்க. லாஸ்ட்டு தம் போடும்போது ஒரு 1/4 பகுதி தேவைப்படும், தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் பச்சை மிளகா போட்டு இடிக்கணும், பார்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா ரொம்ப சீக்கிரமாக நெஞ்சிடும்,
நஞ்சு ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும், அதனால் கடைசி தான் போட்டு இடிக்கணும் பச்சை மிளகாயை. இப்போ இந்த மசாலாவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது புதினா, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இடித்து வச்சுருக்கோம். இது ரெண்டு இப்படி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே இந்த இறாலை வந்து பொறிச்சு எடுத்துக்கிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, இப்போ இதில் போட்டு ஆட் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. இந்த அளவு போட்டால் போதும். இந்த இப்போ காட்டன் பாருங்க, இவ்வளோதான். கொஞ்சமாக சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் ஓரளவுக்கு லைட்டாக சுருள்கிற மாதிரி ஒரு ஒரு வேக்காடு, அந்த மசாலா வந்து ஒட்டுற மாதிரி ஒரு வேக்காடு கொடுத்துக்கங்க போதும். நீங்கள் ரொம்பவும் கிண்டி விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் போயிடும். அதனால் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, லைட்டாக பொரிச்சுக்கோங்க திருப்பி போட்டு. இது கொஞ்சம் லாங்கான ரெசிபி ஆகிப்போச்சு, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செய்யுங்க, நல்லா வரும். இதை நான் வந்து தேவையில்லாமல் கட் பண்ணலை எதையும், எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை. எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்ற தேவையில்ல, இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. 2.5 உலக்கு அரிசி பொங்குற மாதிரி, அதாவது 1/2 கிலோ பொங்குற மாதிரி 5 லிட்டர் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு சூட வச்சுட்டு ஒரு நெய், ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து குறைச்சி யூஸ் பண்ணுறவங்க குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் இப்போ கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெய் உருகின உடனே அந்த அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, அந்த பிரியாணி இலை, பட்டை இதெல்லாம் போட்டு லைட்டாக தாளிச்சுக்கோங்க. இது வந்து வழக்கமான பிரியாணி ப்ராசஸ் தான். தாளிச்சுட்டு வெங்காயத்தை இப்போ போட்டுடுறோம். வெங்காயத்தை இப்படி போட்டு லைட்டாக கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதங்குறக்காண்டி தான் ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது, நாங்கள் தூள் போய் அதுலேயும் சேர்க்கறது இல்லை, ஏன்னா எவ்வளோ கெடுதல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. கல் உப்பை தான் தூள் உப்பாகவும் தூளாகவும் ஆக்கி வச்சுருக்கோம் மிக்சியில் போட்டு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எண்ணெய் வந்து மட்டன் பிரியாணி போடுறத விட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம், ஏன்னா இதுவே போதும். அப்புறம் லாஸ்ட்டு வந்து இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு இடித்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இடித்து தான் போடணும், அப்போ தான் ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வரும். இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் வந்து அது நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது. அடுத்து இந்த இடித்த மசாலாவையும் ஆட் பண்ணிடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் காட்ட மறந்துட்டேன். அடுத்து வந்து பிரியாணி பொடின்னு ஒன்று போடுவோம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த 3 சேர்ந்த ஒரு பொடி, அது ஒரு 1 ஸ்பூன் போடுறேன். இந்த இதுதான் அது வந்து நான் வந்து தேவையான பொருளெலாம் சொல்லலை, இதை போட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி, அதுதான் பிரியாணி மசாலா. இது எப்படி செய்யணும்னு எதுவும் தேவைப்பட்டதுன்னா யாருக்கும் டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இது கமெண்டில் கேளுங்க, நான் வந்து போட்டு விட்றேன், பதில் சொல்கிறேன் முடிஞ்சால்.
இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பொடிகள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண வேண்டியதான். மல்லிப்பொடி 1/2 ஸ்பூனு, போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒவ்வொரு பொடிக்கும் இடைவெளி விட்டு கிண்டிக்கோங்க. இடைவெளி விட்டு அடுத்து இது மிளகாய் பொடி. மிளகாய் பொடி ஏன் கம்மியாக சேர்த்துருக்கோம்னா, இதுவும் வழக்கமான பொடியை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். காரணம் என்னென்னா, பச்சை மிளகாவும் வத்தலும் போட்டிருக்கோம், இஞ்சி வெள்ளை போடு வேறு இடித்து போட்டிருக்கோம், அதில் வேறு ஒரு காரங்கள் இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க. இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற ப்ரான்ஸை போட்டுக்கலாம். ராலை போட்டு நல்லா எல்லாம் மிங்கில் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தேவைக்கு இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசி எடுத்துக்கோங்க. எல்லோரும் தண்ணியை ஊற்றிட்டு தான் அரிசி போடுவாங்க. இந்த ப்ராசஸ் இது ரொம்ப முக்கியம். இது எல்லா பிரியாணிக்கும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் இந்த மெத்தடு. இது எதுக்குன்னா, உதிரி உதிரியாக சோறு வர்றதுக்காண்டி தான் இந்த பிளான். இது வந்து லைட்டாக போட்டு அந்த நல்லா ஹீட்டாக 1 நிமிஷம் மட்டும் கிளறுங்க. அரிசி ஊறி இருக்கிறனால உடச்சி விட்டுறாதீங்க, பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா காரி விட்டுகிட்டே இருங்க. ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அதிகபட்சம், அவ்வளோதான். 2 நிமிஷம் வேணால் கிண்டிக்கலாம் இந்த மாதிரி பச்சை அரிசியை போட்டு. அதுக்கு அடுத்து தான் நம்ம தேங்காய் பாலையும் தண்ணியையும் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அடுத்து தண்ணியும் ஊற்றிக்கிடலாம். தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சு, இல்லைன்னா அப்படியே ஓப்பன்லேயே வச்சு இப்படி வேக விடுங்க. தண்ணி குறையிற வரைக்கும் வேக விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க, வேகட்டும். இப்போ வெந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக்கிட்டு இருக்கு. எந்தளவுக்கு தண்ணி வற்றணும்னா, இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி வற்றணும். வற்றின உடனே ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நெய்யை ஊற்றிட்டு, மேலே கொஞ்சம் மல்லியில் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு, மறுபடியும் வெயிட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. வெயிட் போட்டிருக்கோம், கேஸ் கட் போட்டிருக்கோம், அது எதையும் எடுக்கலை. இது வந்து குக்கர் மெத்தட் தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ 10 நிமிஷம் தம் ஆயிடுச்சு. இப்போ எடுப்போம் உதிரி உதிரியான சூப்பரான செட்டிநாடு இடித்த மசாலா இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள்கிட்ட, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.